அனைவருக்கும் வணக்கம் இது கதை அல்ல நிஜம் இதிலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவும் இந்திய மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் போராடியவர்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அவர்கள் செய்த செயல்களை கேட்டு அவர்கள் உடைய தியாகத்தை சேவையை பார்த்து வருகின்றோம் இதை வெறுமனே கடந்து போகாமல் உங்களுக்குள்ளும் அந்த உணர்வுகள் பொங்கி வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த தேசம் தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும் விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இன்னும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் போராட வேண்டிதான் இருக்கிறது நாம் அமைத்த அரசாங்கம் திடம் நாமே போராட வேண்டியிருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது நண்பர்களே ஆகையினாலே ஒவ்வொருவரும் எப்படி போராடி இருக்கிறார்கள் என்பதனை தான் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு வா சுப்பையா அவர்கள் எப்படி போராடினார்கள் அவர்களுக்கு என்ன அடைமொழி தெரியுமா தொழிலாளர்களின் தோழன் பட்டியலின மக்களினுடைய தலைவன் என்ற அந்த அளவிற்கு அந்த சமூகத்திற்கு போராடியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் தாய்மையை போற்றுவோம் பெண்கள் அனைவருக்கும் வணக்கம் மாத விளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவழி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் அனைவரும் வாருங்கள் நல்வழி பெறுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாண்டிச்சேரியிலே சுப்பராஜுலு ஐயா அவர்களுக்கும் பாண்டிச்சேரியிலே வரதராஜலு ஐயா அவர்களுக்கும் ராஜபங்காரு அம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் காந்தியினுடைய கோட்பாடுகளே ஈர்த்ததினால் அவர் வழியிலே தன்னை பயணப்படுத்தி கொண்டார் பாண்டிச்சேரியிலே பட்டியலின மக்களுக்காக ஒரு இயக்கத்தினை ஹரிஜன் சேவா சங்கம் என்ற இயக்கத்தினை தொடங்கி நடத்தினார்கள் அதேபோல தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டார்கள் இந்த செய்திகளெல்லாம் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக சுதந்திரம் என்ற பெயரிலே பத்திரிகையை தொடங்கி நடத்தினார்கள் பிரெஞ்சு அரசாங்கம் இராணுவத்தின் துணையோடு பஞ்சாலை தொழிலாளர்களை அடக்க முற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் பனிரெண்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டனர் அந்த நிகழ்ச்சியை உலக நாடுகள் எல்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்தது அந்த அளவிற்கு உலக நாடுகளுக்கு கொண்டு சென்ற பெருமை நம்முடைய சுப்பையா அவர்களுக்கு உண்டு இந்த போராட்டத்தின் வாயிலாக பிரெஞ்சு இந்தியாவிற்கான தொழிற்சங்கம் அமைக்கும் வாய்ப்பு உருவானது ஆசியாவிலேயே எட்டு மணி நேரம் வேலை என்ற அந்த வேலை திட்டத்திற்கான கால அளவு முதன் முதலாக உருவாக்கப்பட்டது பாண்டிச்சேரியிலே தான் ஐயா சுப்பையா அவர்களால் மேலும் தொழிலாளர்களுக்கான பென்ஷன் திட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான சமூக அமைப்பு திட்டங்கள் போன்ற அனைத்திற்கும் சுப்பையா அவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள் அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசாங்கத்திடமிருந்து தந்தார்கள் சுப்பையா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரோடும் அவருடைய குரு சத்தியமூர்த்தி அவர்களோடும் மற்றும் பல இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோடும் தொடர்பு வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு இந்திய பகுதி இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக சுப்பையா அவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு அமைக்கப்பட்ட புதுச்சேரியிலே புதுச்சேரி சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் சுப்பையா அவர்கள் திறம்பட செயல்பட்டார்கள் அன்னார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள் ஆனாலும் இன்றளவும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கின்றது இந்த சமுதாயத்திலே வரலாற்றிலும் நிலைத்து நிற்கின்றது ஒவ்வொருடைய மனதிலும் நிலைத்து நிற்கின்றது பட்டியலின மக்களுக்காகவும் தொழிலாளர் தோழர்களுக்காகவும் போராடிய அவருடைய ஆன்மா மென்மேலும் சாந்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதம் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதத்தால் பல்வேறு மக்கள் இந்த தியாக சேவைக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதனை கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி உரிவிடப்படுகிறோம் நன்றி வணக்கம்